ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆம்ஸ்டாங் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்கணும்? வெயிட் வெயிட் வெயிட், எல்லாம் டக்குன்னு பண்ணி மற்ற வீடியோ கட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் போவீங்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ தான். உங்களுக்கான வீடியோனா எல்லா வீடியோ உங்களுக்கு தான், பட் இந்த வீடியோ வந்து நானே வந்து உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்க போகிறேன். நான் வந்து இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி சரி வந்து நம்ம பேசுகிற விஷயத்தை வந்து சரி நிறைய பேர் கேட்போம், கேட்டுட்டு நம்ம இது எனக்கே வந்து டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி கேட்டுட்டு வந்து நம்மளும் வந்து ஃபுல்ஃபில்லாக சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சரி யார்டா கேட்குறது, ஏன் நம்ம ஏன் வேறு யார்ட்டே, நம்மள்ட்ட தான் ஒரு 240 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து டேரெக்டாக கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோட டாபிக் என்னென்னா, இப்போ வந்து குழந்தை தொழிலாளர்னு சொல்கிறாங்க, அதாவது 18 வயசு கம்மியாக இருந்தால் அவங்க போய் வேலை செய்யக்கூடாது, ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலை ஒன்று செய்கிற முடியல, அதாவது ஒர்க் அப்படின்றது எல்லாவோட எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஒர்க்குன்றது ஒரு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறது தான், அதுக்காக கொடுக்குறது தான் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் 18 வயசு கீழே பண்ணுறாங்க, ஏன் எக்கச்சக்கமான பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அவங்களாம் என்ன, ஆனால் அவங்க வந்து குழந்தை நட்சத்திரம்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் அவங்க நடிக்கிறது வந்து கஷ்டமில்லாமல் நடிக்கிறாங்களா, ஈஸியாக நடிக்கிறாங்களா, எனக்கு புரியல ஒன்றும். ஏன்னா அவங்களை வந்து சேலரி கொடுப்பாங்க, ஏதோ ஒரு கை குழந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கு வேணால் வந்து சேலரி இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு சரியாக தெரில. ஆனால் ஒரு 9th 10th படிக்கிற பசங்க பொண்ணுங்க நடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமௌண்ட் கொடுப்பாங்க, அவங்க நல்லா நடித்தாலும் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்களாம் ஏன் நடிக்கிறாங்க, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி அது நடிக்கிறது ஒரு வேலை தானே, எனக்கு அதான் ஒன்றும் புரியல, நான் அதான் கேட்கலான்ட்டு இருந்தேன். இப்போ அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கப்புறம் இதான், அது இப்போ வந்து 18 வயசு கம்மியாக வந்து ஹோட்டல்லையோ இல்லை வேறு எதுலையோ வந்து சர்வராக வேலை செய்கிறாங்கன்னா ஒன்று பேரண்ட்ஸ் ஒன்று திட்டுவாங்க, அதுக்கப்புறம் அந்த கடை மேனேஜர் வந்து திட்டுவாங்க, ஏன் 18 வயசு கீழே வந்து குழந்தைங்கள வேலை செய்ய விட்றீங்க. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியிலே அப்படி சொல்கிறது இல்லை, அவங்க கஷ்டப்படாமல் நடிக்கிறாங்களா இல்லை ஈஸியாக நடிக்கிறாங்களா என்ன, எப்படியா இருந்தாலும் சேலரியே தர போகிறாங்க, அவங்களுக்கு அந்த நடிக்க போகிறவங்க சின்ன பையனாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு நடிக்க போகிறாங்க. இது வந்து கன்ஃபார்ம் தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. அது இப்போ குழந்தை தொழிலாளர்கள்னால் 18 வயசு கீழே இருக்காங்க, அவங்க வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறது தப்புனா அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் 18 வயசு கீழே இருந்து நடிக்கிறவங்களும் தப்பு தானே, இது தப்புனா உனக்கு இதுவும் தப்பு, அப்போ இது ரைட்னா இது ரைட்டாக இருக்கும். அதான் புரியல எனக்கு, ஒரே அதான் நானே வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கே டவுட் இருக்கும், பட் யாரால் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், இது வந்து எது ரைட்டு எதிராங்கு எதிராங்கு எது ரைட்டுன்னு. அதுக்கப்புறம் அதில் வர கமெண்ட்டை வச்சு நானும் நிறைய இதை டிஸ்கஸ் பண்ணி நிறைய இதை தேடி அதுக்கப்புறம் நானே ஒரு வீடியோவாக போட்டுருவேன். பட் ஆனால் இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான கம்ப்ளீட் ஆகலை, இது வந்து ஒரு 2-3 வீடியோக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சுருவோம். பட் ஆனால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணும், இது நான் சொல்கிறது வந்து கரெக்டாக தப்பா, அப்படி இல்லைனா சினிமா இண்டஸ்ட்ரி செய்கிறது ரைட்டாக இல்லை சர்வர் அவங்க வந்து அனுமதிக்கவே மாட்டாங்க அது ரைட்டாக, எது ரைட்டு எதிராங்க கிளியராக வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணு. நானும் வந்து நிறைய பேர் கேட்குறேன், பார்ப்போம் எது எப்படி வந்து நம்ம வீடியோவோட ரிசல்ட் வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் இருக்குது, நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், அதான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சொன்ன விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதான் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ண சொன்னால் இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பில் பண்ணி தட்டி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை பாய், தேங்க்ஸ்.